கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான டெலிஷியஸான சிக்கன் பிரியாணி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்லயே எளிமையா எப்படி சிக்கன் பிரியாணி செய்ய போறதுன்னு தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போறேன். அதுக்கு வந்து ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நம்ம சிக்கன் பிரியாணி வந்து எப்படி பண்ணுவோம்னா, வெங்காயத்துக்கு கூட நம்ம போட்டுட்டு எல்லாமே ஒன்றா சாத்தே பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, ஒரு குக்கரில் வந்து நம்ம இந்த சிக்கனை வந்து மசாலா போட்டு நம்ம வந்து பாயில் பண்ணி தனியாக எடுத்துட்டு அப்புறமா தான் நம்ம வந்து பிரியாணி பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு சிக்கனில் வந்து அந்த டேஸ்ட் வந்து மசாலா டேஸ்ட் வந்து நல்லா இறங்கி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து, அதாவது ஒரு குக்கரில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம சில்லி கலர் பேஸ்ட் வாங்கி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிளைன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் ஆட் பர் டேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து பாயில் பண்ணுறதுக்காக குக்கர் மூடி போட்டுட்டு 3 to 4 விசில்ஸ் வந்து நம்ம வேக வச்சிடலாம். எதுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணலன்னா, ஏன்னா சிக்கன்லேயே நிறைய தண்ணி விடும், அப்புறம் நம்ம கர்ட் போட்டிருக்கோம் அதுலேயும் தண்ணி விடும். அதனால இப்போ வந்து நம்ம 3 to 4 விசில்ஸ் மூடி போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து சிக்கனில் வந்து நம்ம தண்ணியே ஊற்றல, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாயில் ஆகிருக்கு. இந்த மசாலாலாம் சிக்கனோட நல்லா இறங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம பிரியாணி பாயில் பண்ணும்போது அது கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு பிரியாணியில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதுக்கு இப்போ வந்து நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சக்கப்புறம் நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 அன்னாசிப்பூ, 1 பிஞ்ச் இது, 1 பிஞ்ச் கடல் பாசி, 1 இன்ச் பட்டை, 2 மராட்டி மூக்கு, 2 ஏலக்காய், அப்புறம் 1/6 லவங்கம். அப்புறம் இது கூடவே நம்ம கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது கூடவே நம்ம வந்து 1 கைப்பொடி கொரியாண்டர் லீஃபும் 1 கைப்பொடி புதினா லீஃப் தான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வந்து வதங்கிடுச்சு எல்லாம். இப்போ வந்து நம்ம 3 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மூணு பெரிய சைஸ் வெங்காயமும் 2 சின்ன சைஸ் தக்காளியும் நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கூட ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். எப்பயும் கூட நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா மஷி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணாச்சு. இப்போ வந்து நம்ம 1 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 teaspoon chilli பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2.5 cups ரைஸ் எடுத்தேன். அவ்வளோ தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சிக்கன் பாயில் பண்ணப்போ நம்ம வந்து ஒரு வாட்டர் எடுத்து வச்சுருந்தது, அந்த வாட்டரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம செரிக்க செரி தண்ணி வச்சுருக்கோம். இது கூட வந்து நம்ம 1 tablespoon நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்காக வந்து நம்ம நெய் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோன்னா, நம்ம சாதம் வந்து ஒன்றோட ஒட்டாமல் வரும், நல்ல டேஸ்ட் கூட நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 3 whistles அதாவது 10 minutes வரைக்கும் நம்ம பாயில் பண்ணி விட்டுக்கலாம். இது சாரி, நீங்க வந்து 2 whistle வச்சுக்கோங்க, 3 whistle வேணும். 2 whistle அதாவது 10 minutes வரைக்கும் நீங்க நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பேனிங் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே சாப்பிடணும் போல தோணுது. உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பேருங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து சிக்கன் சால்னா அப்புறம் தயிர் பச்சடி முட்டையோடு சர்வ் பண்ணிக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அது கூட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.